ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மொட்டமாடி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஓ ரியல்மி C2 மொபைலோட ரிவ்யூ அண்ட் அன்பாக்சிங் ஏதாவது காட்ட போகிறேன். ஸோ வாங்க, அது எப்படி இருக்குது, அதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் இன்றைக்கி அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். வாங்க போய் பார்க்கலாம். ஃப்ளிப்கார்ட் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ளிப்கார்ட்டில் நேற்று புக் பண்ணோம், இன்றைக்கி 1 டே டெலிவரி அப்படின்னு வந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம், வாங்க போய் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா C2 மாடலோட மொபைலோட கவர் நம்மளுக்கு ரிசீவ் ஆகிருக்கு. பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. நல்லா எல்லோ கலரில் கொடுத்துருக்காங்க, எப்பி கொடுக்குறது ஸோ பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பாக்ஸ்க்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எல்லோ கலர் கேட்லாக் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா, மொபைலோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எப்பயும் நார்மலாக கொடுக்குறது தான், மொபைலோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அப்புறம் வந்து மொபைல் வந்து ஓப்பன் பண்ணுற கீயே, சிம் கார்ட் ட்ரே ஓப்பன் பண்ணுற கீ, அண்டு மொபைலுக்கு வந்து உண்டான பாக்ஸ், மொபைல் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்டு மொபைல் இது தான், ப்ளூ கலர் மொபைல். ஃப்ரண்ட் அண்ட் பேக் காட்டுறேன். இது வந்து சார்ஜர் கொடுத்துருக்காங்க. நார்மலாக கேபிள் அவ்வளோதான், வேறு எதுவும் இதில் கொடுக்கல. ஸோ இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது என்ன, ஒரு கீ, அடாப்டர் அண்ட் சார்ஜர், அப்புறம் மொபைல். மொபைல் பாருங்கள், ஓப்பன் பண்ணியாச்சு. நல்லா ப்ளூ கலர் டைமண்டில் கொடுத்துருக்காங்க, டைமண்ட் ஷேப், பேக் சைடு நல்லா இருக்குது. இப்போ இதை ஆன் பண்ணி எப்படி இருக்குன்றத நம்ம பார்ப்போம். பண்ண போகிறோம், ஆன் பண்ணிவிட்டு இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஆன் ஆகிடுச்சு. யூஐ பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல டிஃப்ரெண்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. அதோட அதோட பேக் கேஸ் அண்டு கேம் டிசைன் எல்லாமே நல்லா இருக்குது, டைமண்ட் ஷேப்பில் இருக்குது. நல்லா பாருங்கள், 3D எஃபெக்ட் நல்லா இருக்குது. பேக் சைட் கேஸ் அண்டு ஃப்ரண்ட் அப்படி ஆன் இருக்கு. இங்கிலீஷ் யுனைடெட் ஸ்டேட்ஸ்னு கேட்டுருக்கான். ஓகே, ஒய்ஃபை மேனுவலாக வேணுங்களான்னு கேட்குறாங்க. மேனுவல் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், ஸ்கிப் கொடுத்துக்கலாம். அடுத்தது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், கண்டினியூ அண்ட் லொக்கேஷன் நார்மலாக எப்பயும் கேட்குறது தான். இது வந்து ஃபேஸ் பாஸ்கோட் செட்டிங்ஸ் கேட்குறாங்க. நம்ம உங்களுக்கு என்ன செட் ஆகுதோ அது பிடிச்சி
போட்டுக்கோங்க. இது அவங்கவுங்க யூஸ்க்கு. சாஃப்ட்வேர் அப்டேட் கேட்குறாங்க. சாஃப்ட்வேர் அப்டேட் உங்களுக்கு வேணும்னா கொடுத்துக்கலாம். செட்டஸ், இது நியூ இஎம்ஐ. ரியல்மி யூஸ் பண்ணுறீங்களா? ஆல்ரெடி யூஸ்ட் இஎம்ஐனா ரியல்மினா இம்போர்ட் பண்ணிக்கலாம் ஓல்டு ஃபோன்லேருந்து டேட்டாஸை. இது புதுசுங்கிறதுனால நியூ ரியல்மி கொடுத்துட்டு அப்படியே உள்ளார கொடுத்துக்கலாம். ஸ்டார்ட் எக்ஸ்பீரியன்ஸிங் ஸ்டார்ட். ஓகே, ரியல்மியோட யூஐ குள்ளர் வந்துட்டோம். ஸோ இந்த யூஐ பாருங்கள், நல்லா இருக்குது. மியூட், ப்ளூடூத், ஃப்ளாஷ் லைட் எல்லாம் நார்மலாக இருக்கிறது கொடுத்துருக்காங்க. இது நோட்டிஃபிகேஷன் சென்டர் தனியாக அதுக்குன்னு கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. அடுத்து செட்டிங்ஸில் போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பாஸ் கோடு, அப்புறம் ஸ்மார்ட் சர்வீஸ்னு இவங்களோட இது கொடுத்துருக்காங்க. டிரைவிங் காசு, டிரைவிங் பண்ணுறப்ப வந்து இது ஆன் பண்ணி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து கால்ஸ் எதுவும் வராது. அந்த மாதிரி சில பல அப்டேட்ஸ், ஒவ்வொரு மொபைலுக்கும் ஒவ்வொரு அப்டேட்ஸ் இருக்கும். ஸோ அதை தான் இதில் கொடுத்துருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா மொபைலோட இங்கே கீழே பாருங்கள், நார்மலாக ரெண்டு ஸ்பீக்கர் போர்ட். இது வந்து மைக்கு, இது பார்த்திங்கன்னா மைக்கு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் கேபிள் கனெக்ட் பண்ணுற மாதிரி இங்கே சார்ஜர் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது வால்யூம் இன்க்ரீஸ் டவுன். அப்புறம் இங்கே சிம் ட்ரே ஓப்பன் பண்ணுறது, ப்ளஸ் வேறு என்ன, இது வந்து பவர் பட்டன் இந்த பக்கம் கொடுத்துட்டாங்க. வேறு எதுவும் ஃபியூச்சர்ஸ் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. அண்டு கேமரா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கேமரா ஓகே. உங்களுக்கான இந்த ரேஞ்சுக்கு இந்த அளவுக்கு கேமரா எல்லாமே கிடைக்கணுங்கிறது ஆச்சரியம் தான். பட் ஆனால் நல்லாயிருக்கு பாருங்க, சூப்பராக இருக்குது. ஃப்ரண்ட் கேமரா சூப்பராக இருக்குது, பேக்கல்ஸும் நல்லாயிருக்கு. ஸோ 8000க்கு உங்களுக்கு நல்ல ஒரு மொபைல் வேணும் அப்படின்னா இதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். 3GB ரேம் அண்டு 16GB, சாரி 32GB இன்பில்ட் மெமரி. உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்டு உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மொட்டமொடி. திஸ் இஸ் ஹரிராஜ் சைனிங் ஆஃப்.